ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயிலர் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 500 கோடியை தாண்டி வந்து வசூல் சாதனை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டைரக்டருக்கு ரஜினிகாந்துக்கெலாம் கார் வந்து பரிசளிச்சிருக்காங்க. அதே சமயம் பணிபுரிஞ்ச 300 பேருக்கு வந்து நிறைய பரிசுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஜவான் படம் வந்து ஷாருக்கான் நடித்த ஜவான் படம் வெளியே வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஜவான் படம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் தான் ஆகுது. அந்த 4 நாளே வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி வந்து 500 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கான். இது ரொம்ப ஆச்சரியத்தில் எல்லாருமே வந்து சொல்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, ஜெயிலர் படம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளுக்கு தான் மொத்தத்தில் தான் 500 கோடி வந்திருக்கு. ஆனால் ஷாருக்கான் படம் 4 நாளில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 500 கோடியே தாண்டிடுச்சு. இப்போ அடுத்து விஜய் படம் லியோ படம் வந்துச்சுன்னா அதுவும் அப்படி தான், ஒரே வாரத்தில் 500 கோடியே வந்து எடுத்துரும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்க்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஜினி பட சாதனை முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து இப்போ குசியில் வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நாட்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட 1000 கோடி வரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 500 கோடி அப்படின்னா கண்டிப்பாக 1000 கோடி வரும், சொல்ல முடியாது. இந்த படம் 2000 கோடி கூட வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.